Hi students, this is Alex here. Question number 2. Which charge configuration produces a uniform electric field? So, uniform electric field, lessons la detail la padichom. Idu vandu or uniform electric field. Idula pathinga the field lines la vandu parallel la irukku, but adu mattum illa same size a irukku. Appo E oda value endha edathula irundhalum அது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதாவது இப்ப இந்த பாயிண்ட்ல எடுத்தாலும் E என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். சோ எந்த இடத்துல எடுத்தாலும் அது வந்து சேம் E வேல்யூ இருக்கும். அதான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சோ இது பேரலலா இருக்கு, பட் இந்த லைன்ஸ் பாத்தீங்களா, ஃபீல்டு லைன்ஸ் போக போக சின்னதாயிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா E ஓட வேல்யூ கம்மி ஆகுது அப்படின்னு அர்த்தம். சோ அதனால இது வந்து நான் யூனிஃபார்ம். இது அனதர் எக்ஸாம்பிள், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சோ எந்த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த நாலு ஆப்ஷனுக்கும் நான் டயக்ராம் அண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாயிண்ட் சார்ஜ், இன்ஃபைனட் யூனிஃபார்ம் லைன் சார்ஜ், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனட் பிளேன், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ இந்த நாலு ஆப்ஷனும் பாருங்க. ஸோ நான் தனித்தனியாக டயக்ராம் அண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இப்போ பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் சார்ஜில் இந்த டயக்ராம்லேருந்தே தெரியுது இந்த லைன்ஸ் வந்து பேரலெல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் இது போக போக வந்து கம்மி ஆகிடும். அண்ட் மோரோவர் இந்த ஃபார்முலா பார்த்தீங்களா, டினாமினேட்டரில் வந்து நமக்கு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கு, இந்த பாயிண்ட் பி, இது எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகச்சு அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் கியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஈயோட வேல்யூ மறுபடியும் கம்மியாகும். டிஸ்டன்ஸ் இங்கே ஆர் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால ஆர் வந்து அதிகமாக அதிகமாக ஆர் ஸ்கொயர் அதிகமாகி ஹோல் வேல்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு போடும்போது ஈயோட வேல்யூ கம்மி ஆகிட்டே போகும். அப்போ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தாவே அது யூனிஃபார்மாக இருக்காது, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து நமக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல் கொடுக்காது. அடுத்தது இன்ஃபைனட் யூனிஃபார்ம் லைன் சார்ஜ். ஸோ லைன் சார்ஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஃபைனட் ஒயர் மாதிரி இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு லைன், இதில் சார்ஜ் இருக்கு. பட் இதோட ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இங்கே டிவைட் பை ஆர் அப்படின்றது. அப்போ என்ன ஆகும், நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக இந்த வேல்யூ ஆஃப் இ வந்து கம்மியாகும். ஸோ அதனால இதுவும் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்காது. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனட் பிளேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இந்த இயோட வேல்யூ வந்து சிக்மா பை 2 எப்சிலான் 0. ஸோ ஆரை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுதான். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும், ஏன்னா எப்சில நாட்டுன்றது கான்ஸ்டன்ட், இந்த சிக்மா அப்படின்றது இந்த சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்போ ஈயோட வேல்யூ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதாவது யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனட் பிளேன் வந்து கிவ்ஸ் எ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ அடுத்த ஸ்பெரிக்கல் செல் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெரிக்கல் செல்லையும் நமக்கு காஸ் லெவல் ஸ்பின் நம்ம ஃபார்ம்ல டெரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சார்ஜ் வந்து இன்சைட் இருக்கு அப்படின்னா இன்சைட்ல இருந்து நமக்கு இந்த ரேடியஸ் வர்ற வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. பட் அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர் வேல்யூ நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ வேல்யூ அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருந்து வெளியே ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக ஈயோட வேல்யூ கம்மியாகும். ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்காது. ஸோ இப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர்.